ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக்டெக். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்மளுடைய வேற ஏதாவது ஒரு ஃபோனில் இல்லாட்டி கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு டிவைஸில் வந்து நம்ம இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஹாட்ஸ்பாட்டை பாஸ்வேர்ட் வந்து கண்டிப்பாக நம்ம போட்டு வைக்கணும், இல்லாட்டி வேறு யாருமே வந்து அந்த நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம மொபைல் ஹாட்ஸ்பாட்டுக்கு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்க மொபைலில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. போனதுக்கு பிறகு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்க மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஸோ இங்கேயுமே மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, ஸோ நான் அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். போனதுக்கு பிறகு இந்த இடத்துல பார்ப்போம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஹாட்ஸ்பாட் நேமும் பாஸ்வேர்டும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட் அதாவது பாஸ்வேர்ட் இருக்க இடத்த வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்றத கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களான்னு சொன்னால் ஏதாவது டிவைசஸ் அதில் வந்து ரீசெட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இப்போ புதுசாக போட்ட அந்த பாஸ்வேர்டை கொடுத்து உங்களால் ஹாட்ஸ்பாட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படித்தான் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலில் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை பாஸ்வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. Thank you.